நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்த நினைக்கிற ஒரு விஷயம் பணம் ஸோ பணத்தை நிறையா சம்பாதிக்கணும்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் நாலேஜை நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டே ஆகணும் இவ்வளோ முக்கியமான ஃபினான்ஷியல் நாலேஜை நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கற்றுக்கிறதே கிடையாது வெளியில் புத்தகங்கள் வாங்கி அதை படித்து மட்டும்தான் நம்மளால் ஃபினான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்க முடியுது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு நான் படித்ததுலேயே அஞ்சு சிறந்த புத்தகத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமாக இந்த அஞ்சு புத்தகங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்க போகுது ஸோ அந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தாண்டி முக்கியமாக இப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதின புத்தகங்கள் ஒரே விஷயத்த சொல்லுதா இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆத்தர் அவருடைய கருத்தை மாற்றிக்கிட்டே இருக்காரா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் பத்தின விஷயத்தை நம்ம சேனல்ல பேசுவோம் புத்தகத்துடைய சம்மரி அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்த புத்தகத்திலேயே சிறந்த புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல் புத்தகம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் பாபிலோன் அப்படின்ற ஒரு நகரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு அந்த நகரத்தை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணும் போது அங்கேருந்து சில களிமண் சுவடுகள் கிடைக்குது அந்த களிமண் சுவடுகள்லாம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு படித்து பார்த்தா நிறைய ஃபினான்சியல் டிப்ஸ் அதில் எழுதியிருக்கு அதெல்லாம் தொகுத்து எழுதின ஒரு புத்தகம் தான் ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் ஸோ இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பங்கை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணும் அப்படி சேமிக்கிற பணத்தை சும்மா சேமித்தா பத்தாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படி நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு வேலை நீங்கள் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுற பணத்தை சேமித்து அதை நீங்கள் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் அதில் தோற்றால் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையவே அது மாத்தறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடைசியாக உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கான சேமிங்கை நீங்கள் உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடணும் ஸோ இதை இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா ஏதோ இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு தோணும் ஆனால் இந்த புத்தகம் எல்லாமே நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட விஷயங்கள் ரெண்டாவது புத்தகம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் இந்த புத்தகத்தை ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம் முதல் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசுகிறாங்க ரெண்டாவது பார்ட்டில் வேல்யூ க்ரியேட்டிங்கை பற்றி பேசுகிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன உங்களுக்கு பணம் வேணும் நிறைய செல்வம் வேணும்னா அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்பணும் என்ன வேணும் அப்படின்றத கிளியராக டிஃபைன்டாக இந்த கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சமே அதை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்பணும் எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றதில் கிளியராக இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு அதை கொடுக்குமா வேல்யூ கிரியேட்டிங்னா என்ன இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது ஆனால் நீங்கள் தானே அதை வாங்கிக்கணும் ஸோ எப்படி அதை வாங்கிக்கிறது உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கெல்லாம் அதிகமான வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்குறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேல்யூவை கொடுக்கணும் முக்கியமாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டீங்களோ அதை விட அதிகமான வேல்யூவை உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் காலப்போக்கில் என்ன ஆகும்னா நீங்கள் ஆசைப்பட்ட அந்த செல்வம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் வேல்யூ கிரியேட்டிங் இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்தில் இந்த ரெண்டு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க மூணாவது புத்தகம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திங்க் அண்ட் குரோரிச் இந்த புத்தகம் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்ற புத்தகத்துடைய முதல் பாதி அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு என்ன வேணுன்றத மனப்பூர்வமாக கேட்குறது அதை எப்படி கேட்குறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ப்ரொசீஜரல் புக் தான் திங்க் அண்ட் குரோரிச் இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தர ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படின்றது வெறும் அக்கௌண்ட்ஸ் கிடையாது வெறும் வரவு செலவு கணக்கு பார்க்குறது மட்டும் கிடையாது நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையும் தான் அப்படின்றத சொல்லித்தரது தான் திங்க் அண்ட் ரிச் இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படித்தே ஆகணும் நாலாவது புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு எழுவது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் இந்த புத்தகம் மற்ற புத்தகங்கள் மாதிரி ஒரு கான்செப்டை ஒரு தேரியை உங்களுக்கு சொல்லித்தராது அதுக்கு பதிலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ரொம்ப டீட்டெயில்டான ஒரு டெக்ஸ்ட் புக் இது அப்படின்னே நீங்கள் சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்குடைய வேல்யூ இருக்கும் ஒரு கம்பெனியுடைய வேல்யூ இருக்கும் ப்ரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ டிவிடண்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் என்னன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஸ்கூலில் படித்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை தயிக்க முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த எண்ணத்தில் தான் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன் ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லோ அனலிட்டிக்கல் ஸ்கில்லோ ஐக்கியூவோ கிடையாது அதுக்கு பதிலாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின் தான் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நியூட்டன் ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவரே ஸ்டாக் மார்க்கெட்டில் தோத்து போனாரா நிறைய லாஸ் ஆனாராம் இந்த புத்தகத்துடைய முதல் பகுதியிலேயே அதை சொல்லியிருப்பாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் தைக்கணும்னா உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் வாரன் பஃபேட் சொல்லியிருப்பாரு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ அடுத்தவங்கள்லாம் பயந்து அவங்களுடைய ஸ்டாக்கை விற்கிறாங்களோ அப்போ நீங்கள் வாங்கணும் எப்போ எல்லாரும் வாங்கணும்னு ரொம்ப பேராசைப்பட்டிருக்காங்களோ அப்போ நீங்கள் விற்றுணும்னு சொல்லுவார் ஸோ இந்த கூட்டத்துக்கு எதிராக நடக்கிறது ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் தேவைப்படுற ஒரு விஷயம் அதை வளர்த்துக்கிறது தான் இந்த இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டர்லேருந்து நம்ம கற்றுப்போம் ஸோ இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு செப்ரேட்டான வீடியோ போடுறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அஞ்சாவது புத்தகம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ரிச் தேட் போர்டை இந்த புத்தகம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டே தான் ஒன்று அசட்ஸ் இன்னொன்று லையபிலிட்டிஸ் அசட்னா என்ன உங்களுக்கு பணம் தரக்கூடிய எல்லா விஷயமும் அசட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிற எல்லா விஷயமும் லயபிலிட்டிஸ் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு ஹோட்டல் துறக்கிறீங்க அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு அசட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்குறீங்க அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது ஒரு அசட் கோல்டு வாங்குறீங்க அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது ஒரு அசட் ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் செலவு ஆகிட்டே இருக்குது நிறைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்துகிட்டே இருக்குது காலப்போக்கில் அந்த வீட்டுடைய விலையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு லயபிலிட்டி ஒரு கார் வாங்குறீங்க தொடர்ந்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணணும் ஃபியூயலுக்கு செலவு பண்ணணும் அண்ட் அதோடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும் அதெல்லாம் லயபிலிட்டி ஸோ பணக்காரன் ஆகணும்னா நீங்கள் அசட் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கணும் லயபிலிட்டிஸை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக இந்த புத்தகத்தில் இதை தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த புத்தகத்துடைய செம்மரியான் ஆல்ரெடி போட்டிருந்தோம் அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அஞ்சு புத்தகமும் வெவ்வேறு காலத்தில் எழுதப்பட்டது ஸோ அஞ்சும் ஒரே விஷயத்த சொல்லுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும் முதல்ல உங்களால் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றத மனப்பூர்வமாக நம்பணும் ரெண்டாவது உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சேவ் பண்ணணும் உங்களுடைய வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படி சேவ் பண்ண விஷயத்தை அப்படி சேவ் பண்ண பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரொம்ப கம்மியான அளவில் ரொம்ப கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணலாம் அதை தாண்டி செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் நிறைய வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயத்தை தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷமாக நிறைய புத்தகங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குது ஒரே விஷயத்த வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு ஆத்தர் வெவ்வேறு புத்தகத்தில் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளாலையும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் க்ரோ ஆகும் க்ரோ ஆனால் தான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியும் ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க